படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் போர் தான், போ போ பார்க்கலாம். டீசெண்டாக பையனை காப்பாத்துறான் தான் படமே, ஸ்டோரி அதுதான், ஒன் லைன் படமா. ஃபைனலாக இதான் முடிய போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் பார்க்கலாம் ஒன் டைம், அந்த விஷுவல் மேக்கிங் கோசரம் போய் பார்க்கலாம் படத்தை. அதெல்லாம் ஃபினிஷிங்லாம் நல்லா தான், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டோரி வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக போகுது படம். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பழைய இது சூர்யாவை காட்டுறாங்க, அது ரொம்ப காமிச்சிட்டு. அப்புறம் இதை அதான் அந்த என்ன சூர்யாது பழைய சூர்யாவை காட்டுவாங்களே, அதான் வெள்ளைய ஆள் ஹான்சமாக இருப்பார் அவர், அந்த சூர்யாவை காமிச்சிட்டு அப்புறம் அந்த பழைய கதையை அப்படியே கொண்டு போய் அப்படி முடிக்கிறாங்க. மற்றபடி பரவாயில்ல, ஒன் டைம் வாட்சபிள் படம். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம், இது பார்க்க வேண்டிய படம் தான். இதோ நல்லா இருக்கும், ஸ்டோரி வந்து அப் டு த மார்க் இல்லைன்னா கூட வந்து அவங்க எடுத்த விதம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ், மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறவங்க வருத்து ப்ரோ. இது உண்மையாலே நல்லா தான் ப்ரோ இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு பட் ஆனால் நல்லா இருக்கு படம். பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. அதான் ஒன் டைம் வாட்சபிள் தான், அந்த நடுவு நடுவில் நம்ம ஃப்ளாஷ்பேக் சீன் அது இதுவும் கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஸோ அதான் புரி, அதாவது நம்ம அந்த இதுக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கும் செகண்ட் பார்ட் போட்டிருக்காங்க, ஸோ அதை பார்த்தா எதனா தெரியுதான்னு படம் செம ப்ரோ, ஃபயர் தான் செம செம செம. சிவாவா இது, சிவா டைரக்ஷனா இது, நீங்களே ஆசீர்வடிங்க. சூர்யா சார் பிரிச்சு மேஞ்சிராரு ப்ரோ, 2 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் சரியா இருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் ப்ரோ, முக்கியமா சூர்யா சார் ஆக்டிங் பிஜிஎம் தரம் ப்ரோ. படம் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. எதுமே இல்லங்க படத்துல, ஒரு காமெடி இல்ல, ஒரு சென்டிமெண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு, கிராபிக்ஸால ஃபில் பண்ணி இருக்காங்க அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு ஒண்ணுமே பாசிட்டிவ்னா மியூசிக் நல்லா இருக்கு, சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு, ரொம்ப கிராண்டா அது விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப செலவு பண்ணிருக்காங்க, சிஜியும் நல்லா இருக்கு. அவங்கெல்லாம் எங்க வந்தாங்க ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க, ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்தாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 1000 இயர்ஸ் பேக் நடக்கிற மாதிரி தானே காமிக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இதுல இல்லை, பெரிய இது ரோல்ல இல்ல. படம் பார்க்கும்போது அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோ இல்லைங்க, ஆப்வியஸ்லி ஃபேன் ஃபீல்டு இதுவாக தானே இருப்பாங்க. அவங்க 2.5 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சூர்யாவோட அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் பிரம்மாண்டமாக காமிக்கும் போது கண்டிப்பாக பிடிக்கும் அவங்களுக்கு. பட் ஆக்சுவலி ட்ரூலி படம் நல்லா இல்லை, அதான் உண்மை. ஏன்னா எதுவுமே இல்லை உங்களுக்கு, ஒரு படம்னா நமக்கு வந்து அதில் ஏதாவது ஸ்டோரி இருக்கணும், ஒரு நம்மளை வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிராண்டாக சிஜி இருக்குது அவ்வளோதான், அது நம்ம வீட்டில் உட்காந்து கூட பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீல். தியேட்டருக்கு வரணுங்கிற அளவுக்கு எதுவும் எனக்கு தோணலை. ஓகேவா இருக்கு ப்ரோ, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஓகேவா இருக்கு. படம் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன ப்ரோ இல்லை டிஃப்ரெண்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தா, பட் இவங்க பில்டப் பண்ண அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சூர்யா சார் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி இல்லைன்னு எனக்கு சொல்லுங்க. படத்தை என்ன ப்ரோ, மற்ற கேரக்டர்லாம் எப்படி, மற்ற கேரக்டர்ஸ் ஓகே நார்மலாக வந்து போகிற மாதிரி தான் ப்ரோ. செகண்ட் பார்ட்டிக்கு லீட் இருக்கு, அதோட பார்த்துட்டு அதுக்கு எப்படி எதிர்பார்க்கு. செகண்ட் பார்ட் லீடு ஓகேவா இருக்கு ப்ரோ, பெருசாக ஒன்றும் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ப்ரோ செகண்ட் பார்ட்டுக்கு. படம் டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் தான் சார், ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக ஃபைட்டு தான் இருக்குது. எதுக்கு இருக்குன்னே தெரில, கத்திக்கிட்டே வர இருக்காரு, எது கத்துறாருன்னு தான் தெரில. ஹீரோவும் கத்திட்டு தான் இருக்காரு, வில்லனும் கத்திட்டு தான் இருக்காரு, பட் கிளைமேக்ஸில் இருக்காரு, அந்த கேமியோ சூப்பராக இருக்கு. படம் ஓகே ப்ரோ, ஆவரேஜ் தான். அதாவது அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபில்மு கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பாங்கன்னு நினச்சேன். இவங்க என்னென்னா ரொம்ப வந்து ஸ்டோரி இருக்குது, ஆனால் நரேஷன் ஒழுங்காக எடுக்கல, ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக இல்லை, நிறைய இடத்துல ட்ராக் இருந்தது, ஏன்டா உட்காரோம் அந்த மாதிரி ஃபீல் இருந்தது. அதே மாதிரி திஷா பத்தானி வேஸ்ட்டு, எதுக்கு இருந்தாங்கன்னு தெரியல ஹீரோயின்னு. அதே மாதிரி வந்து காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வேஸ்ட்டு, ரொம்ப போர். அதுக்கப்புறம் ப்ரீ ஹிஸ்டாரிக்குள்ளே போகும்போது அந்த செட்டு விஷுவல்ஸு சினிமட்டோகிராஃபி அதெல்லாமே நல்லா இருந்தது, கலரிங் எல்லாமே, கலர் கிரேடிங் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டோரிக்கு இன்னும் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அவங்க ஏன் எடுத்துகிட்டு போகலான்னு தெரியல. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸு நடு நோட்டில் சூர்யா வர்றது சீன்ஸுக்கெலாம் வந்து கத்துறாங்க, பட் ஆனால் வந்து அது டக்குன்னு அந்த இது அமைதியாயிருது,
அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எமோஷனலே இல்லை. அவங்க டக்குன்னு கம்மியாக டக்குன்னு ஏறுறாங்க, டக்குன்னு கம்மியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஓகேங்களா, ஆனால் வந்து ஒரு வாட்டி மேலே பார்க்கணுமா இல்லை கிடையாது, அவ்வளோதான், ஒரே ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான், ஆவரேஜ் தான். பாசிட்டிவ்டா அதான் சிஜிஐ விஷுவல்ஸு, அந்த செட்டு போட்டது, அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் செட்டு போட்டது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டிஎஸ்பி மியூசிக் வந்து கங்குவா கங்குவான்னு கத்திட்டே இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது பெருசாக. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே வந்து அதான் சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ தான், ஏன்னா வந்து அந்த அந்த ஸ்டோரிக்கு நரேஷன் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம், பட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கம்மி தான், அதில் நிறைய இடத்துல ட்ராக் அந்த இது தெரிஞ்சுது. ஓகே தான் படம், ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். அவதார் பார்த்துருப்பீங்களா, அதோட ஒரு அடுத்த ஜென்ரேஷன் என்னன்னா ஸ்டோரி ஜாயின் பண்ணுறாங்கல்ல அதை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். மற்றபடி அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த கங்குவான்ற கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அந்த ஓவரால் எல்லா அங்கே அதில் நடித்த எல்லாருமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு அந்த ஹீரோயினே எடுத்துருக்கு தேவையே கிடையாது, ஹீரோயின் வந்து டோட்டலி வேஸ்ட், ஹீரோயின் வந்து அவங்க தேவையே கிடையாது என்ன கேட்டால். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் லைட்டாக ஸ்லாக், அதுவும் அந்த கொஞ்சம் தான், அது ரொம்ப தூங்குற அளவுக்கு அவ்வளோ மோசம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது படம் பார்க்கலாம். ஆ நல்லா இருந்துச்சுண்ணா, சூரியன் மட்டும் இல்லை மற்ற எல்லா கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 2017 அந்த டிகேட்ல நடந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. ஆனால் கரண்ட் 2024 சொல்லிட்டு ஒரு ரோல் வரும், அந்த 2024 பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேஸ்ட்டு, கிங்ஸ்லி வேண்டாம், ஸோ டைரெக்டாகவே அது போயிருக்கலாம். பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கு, அதனால அது வச்சுருக்காங்க, ஆனால் அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பிடிக்கணும், கண்டிப்பாக பிடிக்கும். அவங்க கொடுத்த ஐப்புக்கு அவ்வளோலாம் சொல்ல முடியாது ப்ரோ, படம் ஆகும்னாங்க எதுவுமே இல்லை, ஏதோ வந்து அங்கே மோஸ்ட் ஆஃப் லேக் எனக்கு ஃபீல் ஆச்சு, அவ்வளோதான் ப்ரோ. படத்தை பாசிட்டிவ்னா ப்ரோ, படத்தில் பாசிட்டிவ் ஏதோ பாஸ்ட்டை பற்றி, அந்த காலத்தில் எப்படி இந்த சண்டை இந்த ஒரு சின்ன பையன் தான் ப்ரோ அங்கே மெயின் கேரக்டர், அவ்வளோதான் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ப்ரோ எனக்கு. ஓகே என்ன ப்ரோ, ஐயா ரிவ்யூலாம் வேணாம் ஐயா, நானே வீட்டுக்கு தெரிஞ்சிட போகுது ஐயா, பாய். நல்லதாக இருக்கு, ஹிஸ்டாரிக்கலாகவும் இருக்கு ப்ரெசண்டாகவும் இருக்கு, நல்லதாக இருக்கு, ஒரு டைம் பார்க்கலாம். பாட்டுக்கு ஆ இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கு, செகண்ட் ஆஃப்ல அந்த மாதிரி ஒண்ணும் தெரியல. வர்த் பார்க்கலாம். படம் வஸ்ட் தான் ப்ரோ, ரொம்ப டிசாப்பாயிண்டட் தான், ஏன்னா இவங்க சொன்ன அளவுக்குலாம் பெருசா இல்ல ப்ரோ. இவங்க ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லியிருந்தாங்க படத்தை, ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் அவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணி ஒண்ணுமே இல்லை படத்துல. நாங்கள் இன்னைக்கு ஆஃபீஸை கட் அடிச்சுட்டு வந்தோம், ஆனால் எதுவுமே பெருசா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் தேராது அப்படிங்கிற மாதிரி, நல்லா கலெக்ட் பண்ணால் ஓகே தான். ஆனால் பாசிட்டிவ்னு எதுவுமே இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக போய் உட்காந்ததுக்கப்புறம் என்ன கதை ஏன் இந்த மாதிரி எதை எதை நோக்கி போகுதுங்கிறதே ஒரு தெரியாமல் இருக்குது. லாஸ்ட் வரைக்குமே அப்படியே சஸ்பென்ஸாகவே முடிச்சு விட்டாங்க. எனக்கு பிடிக்கல ப்ரோ, தெரில வேற யார்ட்டா கேட்டு பாருங்க, என் கூட வந்து அவர் தான் கூட வந்தார், அவர்கிட்ட கேட்டு பாருங்க. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, கார்த்தி வர பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, வில்லன் கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு, மற்றபடி சவுண்டு ஓவரா பண்ணி இறைச்சலாக இருந்துச்சு படம் ஃபுல்லாக.